அண்ணா ஆர்டர் ஐடி தேங்க் ஹாய் 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 தென்மொழி பூங்கொழி தேங்க்யூ சில்ட்ரன் தேங்க்யூ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்துட்டு ஃபுட்டு வந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அந்த ஆர்டர் லொக்கேஷன் போயிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் இருக்கார்ல, அவரோட ஏரியா தான் இது. சிஎம்மோட வீடு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தான் இருக்குது. சிஎம் அவ்வளோ போலீஸ் சார். ஸ்விக்கி ஸ்விக்கி சார். ஃபேட் பாய் ஃபைட் பாய் ஃபேட் பாய் ஃபேட் பாய் கைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து சிஎம் வீடு இருக்குது. பார்த்தீங்களா சிஎம் வீடு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் அவ்வளோ போலீஸ் இருப்பாங்க இங்கே. ஸோ அவ்வளோ செக்யூராக இருக்குது இந்த ஏரியா மட்டும், இந்த ஸ்ட்ரீட் மட்டும். ஸோ நம்ம போகிற கடை தான் இங்கே தான் இருக்குது, தி ஃபேட் பாய். ஆக்சுவலாக இந்த சிஎம் வந்து இவர் வந்து ஸ்டாலின் ஆக்சுவலாக சிஎம் மாறதுக்கு முன்னாடியே இந்த கடையில் வந்து ஃபுட் டெலிவரி ஃபுட்டு பிக்கப் பண்ண ஆர்டர் வந்திருக்கேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போலீஸே இருக்க மாட்டாங்க, ஃப்ரீயாக தான் இருக்கும் இந்த ரோடு ஃபுல்லாகவே. பையா ப்ரோ சிக்கி பாய் சிக்கி பாய் சிக்கி பாய் செவன் செவன் காய்ஸ் கொஞ்சம் உள்ளாடி போகணும். அங்கே தான் சிஎம் வீடு இருக்குது. பட் நமக்கு அங்கே வர போகிறதுக்கு தேவை கிடையாது ஆக்சுவலாக. எவ்வளோ போலீஸ் பார்த்தீங்களா இங்கே இந்த ஸ்ட்ரீட் மட்டும். தேங்க்யூ தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் யூ ஆர் டூயிங் குட் அண்ட் டூயிங் கிரேட். வெல்கம் பேக் டு த சேனல். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நைட்டு 7 மணிலேருந்து காலையில் 6 மணி காலையில் வந்து 6 மணி வரைக்கும் நம்ம வந்து ஸ்விக்கி ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டுக்காட்டி நம்ம ரெடி பண்ணிவிட்டு வாங்க ஆக்சுவலாக. ஸோ டுக்காட்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து போன வீடியோ சொல்லியிருந்தேன் 6000 ரூபாய் கிட்ட செலவு வருது அப்படின்னு. ஸோ 6000 ரூபாய் ஆக்சுவலாக செலவாகலை. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து டுக்காட்டி சரி பண்ணுறதுக்கு ஒரு 3 கடையில் போயிருந்தேன். 3 கடையில் என்ன சொன்னாங்கன்னா சவுண்டு வருது, இன்ஜினில் ஃபால்ட் இருக்கும், இன்ஜின் குவாலிட்டி வேலை செய்யணும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம அப்புறமா சரி பண்ணிக்கலாம் சொல்லி வீட்டில் வண்டி கொண்டு நிப்பாட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸ் நான் ஒர்க்கே பண்ணல ஆக்சுவலாக. சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தேன், வேறு ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா சொன்னார், அவர் மெக்கானிக் ஷாப் தான் வச்சிருக்காரு. அப்போ அவர் சொன்னார் வண்டி எடுத்துகிட்டு நான் வந்து சரி பண்ணி தரேன். அவர் ஆக்சுவலி அந்த கடையில் ரெகுலராக நான் சரி பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அந்த அண்ணன் சொன்னாங்க 6000 ரூபாய் கிட்ட வரும், ஏன்னா இன்ஜினில் சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு இருந்தார் அவரும். அதுக்கப்புறம் சொன்னார் சரி வண்டி எடுத்துகிட்டு நான் குவாலிட்டி பார்க்குறேன், என்ன பிரச்சனை பார்க்குறேன் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் உனக்கு பண்ணித்தரேன், உனக்கு கம்மியாகவே பண்ணித்தரேன், கம்மி காஸ்ட்டே ஒன்று ரெடி பண்ணி தரேன் பைக் உனக்கு அப்படின்னாரு. சரி நான் சரி வண்டி எடுத்துகிட்டு போனேன். அப்போ நான் கேட்டேன் எவ்வளோ ரூபா சரியாக சரி பண்ணுறதுக்கு ஆகும் அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னார் 1500 ரூபா அந்த மாதிரி நான் முடிச்சு வந்துடுறேன் பார்த்துறேன் பார்த்து 1500 ரூபா நான் அதுக்குள்ளே நான் முடிக்கிறேன். மேலே காசு வந்துச்சுன்னா அது எனக்கு அதை பற்றி எனக்கு தெரில, ஆனால் இவ்வளோ காசுக்குள்ளே நான் முடிக்க முடிச்சு அவ்வளோ பண்ணித்தரேன் அப்படின்னாரு. எனக்கு சின்ன பிரச்சனைனா அவ்வளோதான் காசு வரும், நான் அதுக்குள்ளே முடிச்சு வந்துடுறேன் அது மாதிரி பேசியிருந்தாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வண்டி எடுத்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சரி பண்ணி அதுக்கப்புறம் அந்த கழட்டி பாட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இன்ஜினில் ஃபால்ட் கிடையாது. இந்த இடத்துல ஏதோ நிறைய ஃபால்ட் இதெல்லாமே உடஞ்சி போயிருந்துச்சு. ஸோ அவரெல்லாம் மாற்றி அதுக்கப்புறம் சொன்னால் ஒரு 1800 ரூபா ஆச்சு மொத்தம் அவ்வளோதாங்க. ஸோ 1800 ரூபாய்க்கு நான் ரெடி பண்ணிட்டேன் வண்டியை. எப்போ ரெடி பண்ணால் பார்த்தீங்கன்னா 26th நான் ரெடி பண்ணிட்டேன் ஆக்சுவலாக வண்டியை. அதுக்கப்புறம் வேறு கண்ணன் பண்ணலாம் அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அந்த கண்ணன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் டிலே ஆகிட்டு இருக்கு. அந்த கண்ணன் எடுத்துட்டு தான் இருந்தேன் பட் கொஞ்சம் டைம் டிலே ஆகிட்டு இருக்கு. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ப்ரோ ஆர்சியில் வந்து ஃபுட் டெலிவரி விளாக் பண்ணுங்க ப்ரோ ஃப்ளாக் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்சியில் பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி விளாக் கண்டிப்பாக வரும், சீக்கிரமாக வரும். அது ஏன் நான் ஆர்சியில் வந்து ஃபுட் டெலிவரி விளாக் வந்து இப்போ நான் பண்ணலை அப்படின்னா அதில் சின்ன ஒரு கண்டன் ஒரு கண்டன் வீடியோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த கண்டன் வீடியோ வந்து ஆர்சியில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆர்சியில் ஃபுட் டெலிவரி விளாக் பண்ணுவேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் ஆர்சியில் ஃபுட் டெலிவரி விளாக் வந்து ஆர்சியில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா இந்த சந்துக்குள்ளெலாம் வந்து நைட் டைமில் வந்து நைட் 1 மணி 2 மணிக்கெல்லாம் சந்துக்குள்ளெல்லாம் ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ சந்துக்குள்ளே போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சின்ன குட்டி குட்டி சந்தாக இருக்கும். அதுக்குள்ளெல்லாம் வண்டியை கொண்டு போய்ட்டுனு வச்சுக்கோங்களேன் திருப்புறதெல்லாம் பயங்கர கஷ்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து நான் வந்து அந்த வண்டி எடுத்து பண்ணணும், ஏன்னா அந்த வண்டியில் சின்ன ஸ்க்ராட்சாக இருந்தால் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் வேறு ஒன்றும் கிடையாது. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் ஃபூலாக இருக்கும். ஐயா ஐயா பிடி டூடா BT2 ஆ பார்த்துக்கலாம். என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ அப்பார்ட்மெண்ட் ஸ்விம்மிங் ஃபூல் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கல ஸ்விம்மிங் ஃபூலு.
ஆனால் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைய குளிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்விம்மிங் ஃபுல், சின்னதாக இருக்குது. நம்மளாம் சுனாமியில் ஸ்விம்மிக்கு போகிறவங்க, இதெல்லாம் குளிச்சா செட் ஆகாது. நாங்களாம் பார்த்திங்கன்னா சுனாமியிலேயே நாங்கள் வந்து ஸ்விம்மிக்கு போகிறவங்க. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்விம்மிங் ஃபுல்லெல்லாம் குளிக்கிறது கிடையாது ஆக்சுவலாக. நாங்களாம் ஒரு ஹார்னிங் பில் கிடையாதா இவ்வளோ பெரிய வீட்டில்? எங்கே இருக்குது, எங்கே இருக்குது ஐயா? நான் திறக்கிறேன். தேங்க்யூ. ஹார்னிங் பில் கிடையாது, கீழே இருக்கா? ஓ, இங்கே இருக்கா? நான் எங்கே பார்த்து? தேங்க்யூ. இதுக்குள்ளேயும் குட்டி கேட்டா என்ன இல்லை, முடியே இல்லையே. காய்ஸ், என்ன வண்டி பார்த்தீங்களா? அது ஏதோ வண்டி வருது, சண்டி வருங்களா? சவுண்ட் இங்கே அடிக்குது. புறா 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 வண்டியை புறா. ஏதோ ஐ திங்க் மஸ்தாங் நினைக்கிறேன். புறா புறா. இன்னொன்றா அது என்ன வண்டி? இன்னொன்று வண்டி இடிச்சிட. வண்டியில் பிரேக்கர் கிடையாது, அதை பார்க்க இடிச்சிட போகிறேன் நான். யோ, என்ன வண்டியா இது? ஃபெராரி காய்ஸ். இது ஆக்சுவலாக ஃபெராரி கார் போயிட்டு இருக்கு. ஃபெராரிக்கு இப்போ எனக்கு ரேஸ். இப்போது ஃபெராரி ஆகுது, இதாகுது டுக்காட்டி தான் இது. இப்படி தூக்குறேன் இப்போ இந்த ஃபெராரி காரை. இப்போ நான் ஓவர்டேக் பண்ணுறேன், போகிறேன்னா இல்லையே மட்டும் பாருங்க. போறா டுக்காட்டி. ஓ, ஃபோர்த்து கேரளா போயிட்டு இருக்கு. ஐயோ, எங்கேயா போறா? ஐயோ, ஏ ஃபெராரி. நம்ம மண்ணில் பிரேக் வர கிடையாது. பட் இருந்தாலும் ஐ வில் மேனேஜ். உன்னை விட மாட்டேன் ஃபெராரி. ஃபைனலி வின் த ரேஸ், டுக்காட்டி. டுக்காட்டி தான் வின்னாச்சு. ஃபெராரி ஆகுது, இதாகுது. இதாக போகுது பாரு ஃபெராரி. நீ அங்கே போ, நான் இங்கிட்டு தான் போவேன். அப்பா, பெட்ரோல் போடணும் கைஸ் வண்டியில். ஆக்சுவலாக பெட்ரோல் கிடையாது வண்டியில். நான் பெட்ரோல் எவனே? பெட்ரோலுக்கு எத்தனை ருபி? ஏக் லிட்டர் பெட்ரோலா? என்னோ ஏக் லிட்டர் நூத்தி பத்து. நூத்தி பத்து ஒன் சென் ஒன் சென் ஒன் ஒன் ஜீரோ யா தமிழ் தெரியாதோ? ஒரிஜினல் பெட்ரோலா? ஒரிஜினல் டூப்ளிகேட் இல்லைல்ல. நிறைய பேர் ஏமாத்துறாங்க ப்ரோ. ஒரிஜினல் சொல்லிட்டு வண்டியில் மைலேஜ் தராமல் போயிருது. Actually, I am from London. You? Bihar. I am London. Yeah. Bro, order ID வந்து 338. Thank you. அப்புறம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சியில் ஃபுட் டெலிவரி விளாக்ஸுக்காக. ஏன் எப்படி வர நீ? ஏன் பார்க்கல, ஓரமாக தான் நான் போயிட்டு இருந்தேன். எப்படி போனால் அப்படி வர, அப்படி வந்து எப்படி வர? டு கம் ட்ரீ ஃப்ரூட். அப்புறம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்சியில் ஃபுட் டெலிவரி விளாக் பண்ணுறது பார்க்கணும்னு வெயிட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அவரோட காத்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டைம் பார்த்திங்க அப்படின்னா 9:13 ஆகுது. நம்ம இன்றைக்கி 7 மணிக்கு கரெக்டாக லாயின் பண்ணேன் இங்கே ஸ்விக்கியில். நைட்டு 7 மணிலேருந்து காலையில் வந்து 3 மணி வரைக்கும் ஓட்டினா தான் நான் இன்சென்டிவ் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. அந்த 475 ரூபா ஓட்டினா 225 ரூபா இன்சென்டிவ். ஸோ நம்ம அவ்வளோ நேரம் லாகின் இருந்தால் மட்டும் தான் இன்சென்டிவ் கிடைக்கும், இல்லை நம்ம வந்து இன்சென்டிவ் கிடைக்காது. அதனால் பார்த்திங்கன்னா ஸ்விக்கி ஓட்டினா நைட்டுலேருந்து கரெக்டாக நம்ம ப்ராப்பராக டைம் நம்ம வந்து யூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து ஒழுங்கால ஓரளவு ப்ராஃபிட் கிடைக்கும், ஒரு நல்லா ப்ராஃபிட் இருக்காது. அண்ட் சொமேட்டோ பார்த்தீங்கன்னா ஜிக்ஸ் ஃபுல்லாக ஃபுல்லாகிடுது. என்னால் அதை புக்கே பண்ண முடியல சொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா. காதல் ஓ, அங்கே இருக்கீங்களா? தேங்க்யூக்கா, தேங்க்யூ. ப்ரைஸ் இந்த வண்டி பார்த்தீங்களா, குப்பை லாரி. இந்த லாகரில் கூட பார்த்தீங்கன்னா அசாடு போட்டு போகிறாங்க பார்த்தீங்களா. லாக ரைடெலாம் போகும்போது பைக்கில் போடுவாங்க அசாடு, இந்த ஃபாக் லைட். ஆனால் இந்த வண்டியெலாம் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குல்ல. அந்த பிளிக் பிளிக் பண்ணி அடிச்சுட்டு இருக்கிறது, லைட் எரிஞ்சிட்டு இருக்கிறது. நம்ம தான் லேட்டு போகல, இவங்கெல்லாம் டெக்னாலஜி எங்கேயே போயிட்டாங்க. சூப்பராக வந்து அசாட்லாம் போட்டு போகிறாங்க. நம்ம வண்டியில் தான் வந்து அசாடு போட முடிய மாட்டேங்குது காய்ஸ். பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சிரிப்பு வந்துச்சு ஒரு ஆர்டரை பார்த்து. நிறைய பேர் யோசிப்பீங்க இந்த ஆர்டரை பார்த்து ஏன்டா சிரிக்கிற அப்படி, என்ன காமெடினு யோசிப்பீங்க. ஒன்றும் இல்லை, இந்த பேல்பூரி பார்த்தீங்களா, இந்த பேல்பூரி பார்த்த உடனே சிரிப்பு வந்துச்சு. என்ன காமெடினா நீங்களே பாருங்கள். எனக்கு சின்ன ஆர்டர் இருக்கு, பட ஆர்டர்.
ஒரு விஷயம் என்னன்னா, நேத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 ஆர்டர் பார்த்திருப்பேன். 6 ஆர்டருக்கு வந்து காசு பார்த்தீங்கன்னா சுகில இருந்து 180 ரூபா தான், ஒரு 180 ரூபா வந்துச்சு. அதே இன்னொரு சேம் டைம்ல பார்த்தீங்கன்னா சுவிக்கியில் வந்து 15 கிலோமீட்டர் போனால் 136 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வந்துச்சு எனக்கு. நான் அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணி விட்டேன். அப்போ நைட்டில் வந்து 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் எனக்கு வந்து சொமேட்டோவில் ஒரு ஜிக்ஸ் இருந்துச்சு, அந்த டைமில் ஓட்டுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சி. ஸோ 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே நான் வந்து சொமேட்டோ ஆன் பண்ண ஒரே ஒரு ஆர்டர் தான் போட்டாங்க. சொமேட்டோலேருந்து ஒரே ஒரு ஆர்டர் தான் போட்டாங்க 12 கிலோமீட்டர். அந்த 12 கிலோமீட்டர் போகிறது பார்த்தீங்கன்னா 220 ரூபா வந்துச்சு, ப்ளஸ் ஒரு 18 ரூபா, கிட்டத்தட்ட 238 ரூபா வந்துச்சு. ஒரே ஒரு ஆர்டர் தான் முடித்தேன். இதில் 6 ஆர்டர் பார்க்குறதுக்கு அதில் ஒரே ஆர்டரில் முடிச்சு போயிட்டேன். அதே அங்கேயே வந்து 15 கிலோமீட்டர் வந்துச்சு சுவிக்கியில், ஆனால் கொடுத்த காசு பார்த்தீங்கன்னா வெறும் 136 ரூபா. நான் ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டேன், நான் போக மாட்டேன்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டேன் நான். ஏன்னா அவ்வளோ 136 ரூபாய்க்கு 15 கிலோமீட்டர் போகிறோம், அப் அண்ட் டவுனில் 30 கிலோமீட்டர் வருது. 30 கிலோமீட்டருக்கு நீங்கள் வந்து 130 ரூபா நஷ்டம் தானே அது. ஸோ அதான் நான் போகலை அந்த ஆர்டருக்கு. டைம் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா 9:30 ஆகுது. ஸோ இவ்வளோ நேரம் ஓட்டியிருக்கிறேன், கிட்டத்தட்ட 5 ஆர்டர் ஓட்டியிருக்கிறேன். 5 ஆர்டருக்கான காசு இவ்வளோ பார்த்து 160 ரூபா கிட்ட தான் வந்திருக்கு இன்றைக்குமே. இது வந்து 6th ஆர்டரு. எல்லா ஆர்டரும் 3 கிலோமீட்டர் 3.5-4 கிலோமீட்டர் வருது. 4.5 கிலோமீட்டர் போனால் கூட 32 ரூபா 35 ரூபா கொடுக்குறாங்க ஸ்விக்கிலேருந்து, ரொம்ப காசு கம்மியாக தராங்க. ஆனால் அதே மாதிரி சொமேட்டோலாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ காசு கம்மியாக கொடுக்குறாங்க, ஸ்விக்கியில் கொடுக்குற மரியாதையை கொடுக்குறாங்க, ஆனால் எப்பவும் கிடையாது அப்பப்போ கொடுக்குறாங்க. அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல எனக்கு இது வரைக்கும். ஐயா வணக்கமுங்க. ஐயா ஐயா 2B எத்தனா ஃப்ளோர்? தேங்க்யூ. 2B-ஆ? ஆ ஆமாம் ஐயா. ஃபிங்கர் பிரிண்டா ஐயா? ஓப்பன் ஆகிட்டு. ஓகே. எதுக்கு இவ்வளோ செக்யூரிட்டின்னு தெரியல இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்லலாம். இது இது பேங்க் லாக்கருக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு. 2B? ஆ எத்தனை க்வெஸ்சன்ஸ்? ஓ தேங்க்யூ. வண்டிங்க? ஆ ஆமாம், 4 ஐட்டம் தானே? ஆ அது இருக்குமே இருக்கா? தேங்க்யூ. அவரே வண்ட அடைக்கல. பை பையா. தான் வீடியோ காலா? வீடியோ காலா? ஓகே ஓகே, என்ஜாய் என்ஜாய், பாய். ஐயோ பையா, ஃப்ரம் தும் ஃப்ரம் தும் ஃப்ரம் 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 யா தும் ஹோம்னா கெங்கா எங்கே? இங்கிலீஷ் நகி தமிழ் இங்கிலீஷ் தமிழ் தமிழ் தெரியும். எனக்கு தமிழ் தெரியும், தெரியாது நினச்சிக்கிறியா? எந்த ஊர்? நேபாள். நேபாள். ஓகே. ஐ ஹேவ் ஒன் குட்டி ஹோம் இன் நேபாள். ஐயா அட்டா, ஐ வில் பீட் சி யூ இன் நேபாள். ஓகே. பேர் என்ன? பேர் ராஜு. அர்ஜுன். அர்ஜுன் பாய் வட்டா. என்ஜாய் என்ஜாய் வீடியோ காலா. என்ஜாய் என்ஜாய் வட்டா. பாருங்க 7.5 கிலோமீட்டர் வருது, 54 ருபீஸ் காமிக்குது சுவிக்கியில். ஓகே. பாஸ்கின் ராபினா எங்கே இருக்கு? மேல நகி. அச்சா பையா, பாஸ்கின் ராபின்னா பாஸ்கின் ராபின். யூ டோன்ட் நோ சார். தேங்க்யூ சார். நியூ கமர் சென்னை. வெல்கம் டு சென்னை. யுவர் ஃப்ரம்? நாகாலாண்ட். ஓகே, வெல்கம் டு சென்னை. சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சென்னை உங்களால் அன்புடன் வரவேற்கிறது. ஓகே தேங்க்யூ. அண்ணே பொன்னுசாமி ஹோட்டல் எங்கே இருக்கு? அண்ணே பொன்னுசாமி எங்கே இருக்கு? பொன்னுசாமி ஹோட்டல் வண்டி எங்கே போடணும்? அங்கே போடணுமா? அங்கே போதானே வண்டி? கைஸ் வண்டி இங்கே போட்டு அங்கே போடணுமா? எப்படி போடணும்னு தெரில. நிற்க வச்சு போடணுமா இல்லை அண்ணே வண்டி நிற்க வச்சு போடணுமா இல்லை எப்படி போடணும்? செக்யூரிட்டி நம்மளே மோசம் பண்ணிட்டா இருக்கு கைஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வண்டி நிப்பாட்டி விட்டுருவாங்க பாருங்க. பான் பிரியாணி பானா சுட்டண்ண. அண்ணே அவ்வளோ பேர் வண்டி அங்கே விட்டுருக்கீங்க, என் வண்டி அங்கே கூட சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள். அவ்வளோ பேர் வண்டி அங்கே விட்டுருக்கீங்க, என் வண்டி இங்கே கூட சொல்லியிருக்கீங்க, தப்பு தானே அது? அப்போ அங்கே நிறைய பசங்க விட்டுருக்கீங்க அப்படி? ஒரு பையன் நின்னா, நாங்கள் ஒரு சொமேட்டோ பையன் நின்னா போட்டு போவோம். அப்படியா? பேங்க்கு மட்டும் தனியாக நேராக போயிடும் வண்டி. ஆ இந்த இதை வராங்க பாருங்க, சொமேட்டோ பையன் தான் வர பாருங்க வண்டி எடுத்துகிட்டு. இந்த வரங்க பிடிங்க பிடிங்க, நீ எப்படி விடலான்னு கேளுங்க நீங்கள் ரொட்டியானா. பார்த்தீங்களா நம்ம தெரியாமல் நானும் உள்ளே போயிருந்தேன்னா பிரச்சனை இருந்திருக்காது, கேட்டதெல்லாம் பிரச்சனை எனக்கும். ஆ வண்டி வெளியோட சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்களா பார்த்தீங்களா. ஆ நானும் புது ஆள் தான், கேட்டு வந்துருக்கேன் இல்லையா? நான் கரெக்டாக தானே வந்திருக்கேன், கேட்டு தானே கரெக்டாக தானே வந்திருக்கேன். அப்போ தப்பியாமல் அப்படி தானே கேட்டு வந்ததுனால தப்பியாமல்?
வண்டி அப்படி உள்ளே போயிருந்தா அங்கே விட்டுருப்பேன், வண்டி விட்டு வந்துருக்கலாம். ஆ சரி, உங்கள் வேலையும் கரெக்டாக இருக்கீங்க. கரெக்டா ஒரு நாளைக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் எத்தனை வண்டி வருது தெரியுமா கார்லேருந்து? எனக்கு எப்படினா தெரியும் சொல்லுங்கள். எனக்கு தெரியாதுண்ணா. எதில் இருக்கா? ஸ்விக்கியில் இருக்கு. ஸ்விக்கியில் இருக்கேன். ஆமாம் ஆமாம். ஸ்விக்கியில் எவ்வளோ வண்டி வருது எனக்கு எப்படினா தெரியும். குட் நைட் நான் வரேன். குட் நைட் குட் நைட் குட் நைட் பை பை. இந்த உலகத்தில் லக்கு அதிர்ஷ்டம் எல்லாமே போய் நமக்கு நடக்கிற வரைக்கும் என்ன ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் இன்னும் எதுவும் பண்ணல சார். நான் என்ன செஞ்சிட்ருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார்? நான் லைஃப்பில் முன்னுக்கு வருவேன்னு தோணுதான். என்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பும் கிடைக்குது. ஆனால் இங்கேருந்து நான் எப்படி முன்னேறி போகிறதுன்னு தான் எனக்கு தெரியல சார். அப்பப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப போயிடலாமான்னு கூட யோசிக்க தோணும்.